வாழ்க்கையில் வருவாயே எல்லும் சொல் தருவாயே நீயே. இந்த வருஷம் 2019 வருஷம் எந்தெந்த ராசிக்கு எப்படி நற்பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். காலபுருஷ ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியான மேஷ ராசியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டா, 8ல குரு இருக்காரு. போன வருஷம் 18 வருஷம் பேச்சு பண்ண குரு பகவான் 12 9 அதிபதியாகி 8 மறைஞ்சிருக்காரு. இந்த குரு பகவானால என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 அதிபதியாக இருக்கிற குரு பகவான் 8 மறைஞ்சிருக்கிறதால தருப்பனார் ஸ்தானத்துல தருப்பனார் உடல்நிலை கவனத்துல பகிரும். அவருக்கு மருத்துவ செலவினங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா, தெய்வத்து மேல நம்ம கோபப்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். தெய்வ பக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும். தெய்வத்தை நிந்திக்கும் மாதிரியான சூழ்நிலைக்கு மனநிலை போயிடும். 9 இடத்துல இருக்கிற சனி பகவான் தேவாலயங்களுக்கு போறதெல்லாம் போகணும்னு நினைச்சா கூட போக முடியாத சூழ்நிலையை உபயோகி வைப்பார். நம்ம இப்ப போகணும்னு நினைப்போம், காலையில போய் சாமி பார்த்து நினைப்போம், அது தள்ளி போகும். தெய்வத்து மேல நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைகளால என்னடா தெய்வம் இந்த மாதிரி நம்ம பாட்டு வாய்க்குதே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் மனசுல நினைக்க தோணும். இந்த குருபகவான் பட்டவரு முழுவதுமே நம்மளுக்கு கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்க போனோம்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் 9 மட்டும் அதிபதி இல்ல, 12 அதிபதியா வர்ற அந்த 12 அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் பட்டவர் 8 இடத்துல மறைகிறது ஒரு நல்ல விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது விபரீத ராஜாவும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடிய ஒரு இந்த 12 குடையும் 8 மறைஞ்சி அந்த 12 இடத்தையே குரு பார்க்கறது இன்னும் ஒரு சிறப்பு. அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா, 2 இடத்தை தனவரஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2 இடத்தை குரு பகவான் பார்க்கறது 7 முறையை பார்க்கறதுக்கு ஒரு விசேஷம். அதற்கு அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு 4 இடம் சொல்லக்கூடிய கடகராசியை பார்க்கிற இது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4-3 இடங்களையும் அவர் பார்க்கிற பார்வையால இந்த ஸ்தானங்கள் எல்லாம் உங்களுக்கு நற்பலனை செய்யக்கூடிய அமைப்புல இருக்குது. அப்படி பார்க்க போனா இந்த ஜாதகருக்கு நீங்க எதிர்பார்க்கிற பண வரவு வராது. ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிற பணம் திடீர்னு உங்களுக்கு கைக்கு வரும். கௌரவ பாதிப்புகள் நம்ம வந்து அசிங்கமாயிடுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அந்த திடீர் பண வரவு வந்து உங்களுடைய கௌரவ பாதிப்புகள் வந்து உங்களை மீட்டிடும். பண பிரச்சனையில இருந்து உங்களை தீர்வு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா, சனி 9 இருக்காரு. 9 இருக்கிற சனி பகவான் அஷ்டமத்துல இருந்து விலகி 9 வந்திருக்கிற ஒரு சனி பகவான் கெடுதல் எல்லாம் செய்ய மாட்டார். நற்பலனே அந்த அளவுக்கு செய்ய மாட்டார். இவரு ஒரு நடுநிலைமையான நிலையில இருந்து உங்களை கஷ்டப்படுத்தாங்க, அதே நேரத்துல முன்னேற்ற பாதையில கொண்டு போவாங்க. அப்படியே நார்மலான ஒரு இடத்துல சமநிலையான நிலையில இந்த ஜாதகருக்கு பலன் செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறார். சனியால எந்த கெடுபவனும் கிடையாது. அதனால இந்த ஜாதகர் வந்து சனியால இந்த ராசிக்காரங்க பாதிக்கப்பட போறது கிடையாது. அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு வருகிற பிப்ரவரி மாசம் அடுத்த மாசம் 13 தேதி ராகு கேது பேச்சு பண்றாங்க. இது வந்து 3 இடத்துல வராது. அந்த 3 இடம்ன்றது தைரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இது வரைக்கும் நீங்க மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க, சந்தோஷம் குறைவா இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்ய போனீங்கன்னா அதுல பிரச்சனைகள் இருந்திருக்கும், தடைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் நிலமும் மாறும். 3 இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அசாத்தியமான தைரியத்தை கொண்டு வருவார். அதன் மூலியமா உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் தொழில் விஷயமா இருக்கட்டும்,
எந்த ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுத்தாலும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு மூன்றாம் இடம் வந்து இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இளைய சகோதர ஸ்தானம், அந்த இளைய சகோதரர் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், பணவரவோ இல்ல உதவிகளோ இல்ல அவங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க இளைய சகோதரால நீங்க நன்மை பெறக்கூடிய காலங்கள் இல்லை. ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் தெய்வஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முன்னாடி சொன்னோம் கோயிலுக்கு போக முடியல, கோயிலுக்கு தெய்வ சிந்தனை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது மாறி உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகமாகவும் தெய்வ கைகரியங்கள் நிறைய பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும், தேவாலயங்களுக்கு நன்கொடை செய்வீங்க, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். இந்த மேகராசிக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னா ராகுகேது பகவான் ஒரு முழுமையான நன்மையை செல்ல செய்யக்கூடிய இடத்துக்கு வர, அது முதல் அதுவும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்ப 12ல் இருக்கார். 12 8ல் குரு பகவானும், 8 செவ்வாய் பகவான் 12ல் மேனராசியில் இருக்கிறதாலையும், இந்த இருக்கிறவர்கள் பரிவர்த்தனம் பெற்று இருக்கிறதாலையும், 3ல் ராகு வர்ற சூழ்நிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை திடீர் பணவரவ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சுப செலவினங்கள் அதிகமா வரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டியதா இருந்தா தடை இல்லாம நடக்கும். இது வரைக்கும் தடைப்பட்டு வந்தது தடை இல்லாம நடக்கும். திருமணம், வீடு கட்டுறது, மண்ணு மனைகள் இப்படி ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா தான் வரும். இப்ப இந்த பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னது உபரீத ராஜயோகம் சொல்லுவோம். இந்த அமைப்பு வந்து உபரீத ராஜயோகம் சொல்லுவோம். 12ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது, 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் உபரீத ராஜயோகம் அமைப்புன்றதால இந்த திடீர் தனவரவரும் பொன்பொருள் சேரும், மண்மனைகள் ஏற்படும், வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் வரும். எப்ப இந்த ராகு பேச்சுக்கு பின்னால எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இந்த மேகராசி இருக்கு. இந்த மேகராசி நண்பர்கள் இதுவரைக்கும் அஷ்டம சனியால கைப்பொருள் எழுந்திருப்பீங்க, மண்ணு மனையில எழுந்திருப்பீங்க, ஒரு செயல்ல வெற்றி அடைய முடியாம தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. இதை எல்லாமே மாறி விட்டு போன பொருள் உங்களை தேடி திரும்பி வரும், விட்டு போன உறவுகள் உங்களை நாடி வருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த மேட்டர் ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவாங்க, லாட்ரி ரேஸ் இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு பண உறவுகள் வரும். அதாவது குறிப்பா சொல்லணும்னா நீங்கள் எதிர்பார்த்த பண உறவுகள் வராது அப்படி வச்சுக்கோங்க. ஆனா எதிர்பார்க்காத பணம் வருமோ வராதுன்னு நினைக்கிறீங்க பாரு, அது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புல இந்த ஜாதகருக்கு, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இப்ப இருக்குது. இத சரியான முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லா அமையும் அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பு வச்சுக்கோங்க. அடுத்தபடியா பார்க்க போனோம்னா உங்களுக்கு நடப்புல இப்ப என்ன தசை நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து கோச்சார் பலம் தான் இப்ப நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு நடப்பு திசை என்ன திசை நல்ல திசையா இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் பன்மடங்கு நற்பலன்கள் ஏற்படும். இல்ல உங்களுக்கு நடக்கிற திசை வந்து கொஞ்சம் சாதாரண திசை, கொஞ்சம் கெடுபலமான திசைன்னா கெடுபலங்கள் குறைந்திருக்கும், நற்பலன்கள் நடக்கிறதுனால கெடுபலம் குறைந்திருக்கும். இது கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷம் 2019 வருஷம் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்க எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். இந்த மேஷராசி அன்பர்கள் பரிகாரம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா குரு 8ல் இருக்கிறதால வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோயிலுக்கு போய் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. இன்னும் நீங்கள் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினைச்சிங்கன்னால் பரிகாரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த சிறந்த பரிகாரம் சொன்னால் பசிச்சவங்களுக்கு பசின்னு கேட்குறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவே உலகத்தில் மிகப்பெரிய பரிகாரம்.
இதை செஞ்சிங்கன்னா ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க. மேஷராசி பலன்களை இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இனி வரும் எபிசோடில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி விரிவாக பேசலாம்.